நேற்றுக்கு நம்ம மத்ஸ்யாவதாரத்தை பற்றி பார்த்தோம். இந்த மத்ஸ்யாவதாரத்தில் மகாவிஷ்ணு ஒரு பெரிய மீன் ரூபத்தில் வடிவத்தில் வந்தார். அவருக்கு ஒரு அந்த மீனுக்கு ஒரு பெரிய கொம்பு இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். இப்போ அந்த மாதிரி ஒரு கொம்பு உள்ள மீன் இப்போல்லாமும் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, நார்வால் வேல் அப்படின்னு ஒரு வகையான ஃபிஷ் இருக்குது. அதுக்கு பெரிய தந்தம் உள்ள மாதிரி, கொம்பு உள்ள மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். யூடியூப்லலாம் தெரியறது நமக்கு நார்வால் ஃபிஷ்ங்கிறது எப்படி இருக்கும் என்னங்கிறது. இப்போ இது எந்த யுகத்தில் நடந்தது அப்படின்னா, கிருதயுகம் இல்லைன்னா சத்தியயுகம் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. யுகம்ங்கிறது மொத்தமாக நாலு டைப் ஆஃப் யுகம் இருக்குது. நாலு யுகம் சேர்ந்தது தான் சத்துர்யுகம்னு பேர். ஒரு சத்துர்யுகம்ங்கிறது நாலு யுகமானது. யுகம்னா ஒரு பீரியட், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம். நமக்கெல்லாம் வயசு இருக்குது இல்லையா? ஒருத்தர் மனுஷா வந்து 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் இருக்கா, டைகர்ஸ் வந்து 20 வருஷம் உயிரோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஏர்த்துக்கும் ஒரு யுகம் இருக்குது. ஒவ்வொரு யுகத்துக்கு அப்புறமும் புது லைஃப்லாம் ஜெனரேட் ஆகும். இந்த மாதிரி இதுதான் யுகம்ங்கிறது பேர். இப்போ மொத்தமாக ஒரு சத்துர்யுகம்ங்கிறது நாலு டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கிருதயுகம் இல்லைன்னா சத்தியயுகம், த்ரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த நாலு யுகமும் சேர்ந்தது தான் ஒரு சத்துர்யுகம். இந்த மத்ஸ்யாவதாரம்ங்கிறது எந்த பீரியடில் நடந்ததுன்னா, கிருதயுகம் இல்லைன்னா சத்தியுகத்தில் நடந்தது. எந்த யுகத்தில் நடந்தது? ஆமாம். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு யுகமும் இருக்குது. மொத்தம் நாலு யுகம் என்னென்ன? கிருதயுகம், த்ரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த கிருதயுகத்தில் தான் மத்ஸ்யாவதாரம் வந்தது. அடுத்தது த்ரேதாயுகத்தில் யார் வந்தா அப்படின்னு பார்த்தோன்னா, ராமர் அவதரிச்சார். துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் அவதரிச்சார். கலியுகத்தில் தான் இப்போ நம்மளாம் இருக்கோம். ஆக மொத்தம் நாலு யுகம் இருக்கு. நம்ம இருக்கிற கிடையாது, நாலு யுகம். திரும்ப சத்தியுகத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். சரியா? நம்மளுக்கெல்லாம் வயசு இருக்கா மாதிரி சுவாமி பிரம்மா சிவன் எல்லாருக்குமே வயசு உண்டு. பிரம்மாவுக்கு, இப்போ இருக்கிற பிரம்மாவுக்கு 72 சத்துர்யுகம் தான் அவருக்கு வயசுங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு பிரம்மா வருவார், 72. சரியா? இப்போ இந்த சத்தியயுகத்தில் மத்ஸ்யாவதாரம் வந்தது. இந்த மத்ஸ்யாவதாரத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி அடுத்தடுத்த யுகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது த்ரேதாயுகத்தில் இந்த மீனோட கதைகள் ஏதானு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புராணங்களில் பார்த்தோன்னா ராமாயணத்தில் ஒரு கதை வருது. இந்த ராமாயண ஸ்டோரியை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த ராமாயணத்தில் முக்கியமாக ஒரு கேரக்டர் ஒன்று வரும், ஒரு சின்ன கேரக்டர் தான், மகரத் பஜன் அப்படிங்குன்னு ஒரு கேரக்டர் வரும். அதில் அவன் யார் அப்படின்னா, ஒரு மீன்லேருந்து பிறந்த குழந்தை தான் அந்த மகரத் பஜன். இந்த மகரத் பஜனோட அப்பா யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹனுமார். இந்த கதை வந்து ராமாயணத்தில் வருது. இந்த கதையை மட்டும் இன்றைக்கி சொல்கிறேன். அனுமார் வந்து சீதையை பார்க்க போனப்போ ராவணன் வந்து அனுமாரை பிடிச்சி, ராமர் குரங்குக்கு எது ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ வந்து வால் தான் குரங்குக்கு ரொம்ப அழகு அப்படின்னா, அந்த குரங்கோட வாலில் நெருப்பு வைடா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு அந்த குரங்கோட வாலில், அனுமாரோட வாலில் நெருப்பை வச்சான். நெருப்பை வச்ச உடனே அது அவனுக்கே பகையாக முடிஞ்சுடுத்து. அனுமார் என்ன பண்ணினார், லங்கையை முழுக்க நெருப்பு வச்சுட்டார். சீதா பிராட்டி இருந்த இடத்த தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் நெருப்பு வச்சுட்டார். நெருப்பு வச்சதுக்கப்புறமா உடம்பு ரொம்ப புழுங்க ஆரம்பிச்சுடுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் சம்மரில் இருக்கும்போது நமக்கே எப்படி ஸ்வெட் வருது, எல்லா இடத்துலையும் நெருப்பு வச்சு அவரோட வாலில் வேற நெருப்பு வச்சுட்டான் இல்லையா, நான் ரொம்ப புழுக்கமாக இருந்தது. போய் அங்கே போய் தண்ணியில் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்காக கடைசியாக தண்ணியில் போய் குதிச்சார். அவர் குதிச்சப்போ அந்த வேர்வையெல்லாம் வெளியில் வரும்போது அங்கே வந்து ஒரு ஃபிஷ் ஒன்று இருந்தது, மக்கரம் அப்படின்னு ஒரு ஃபிஷ் இருந்தது. அந்த மீன் வந்து அவரோட வேர்வையை சாப்பிட்டது. அந்த வேர்வையை சாப்பிட்டு அதோடய வயத்தில் ஒரு குழந்தை ஒன்று உருவாச்சு. இப்போ அந்த குழந்தை உருவாச்சு. அப்போ அங்கே அந்த இடத்த ஆண்டவன் மகிர் ராவணன் இல்லை அகிர் ராவணன் அப்படின்னு அவனுக்கு ரெண்டு வகையான பேர் இருக்குது. அவன் பாதாள லோகத்தோட ராஜா. அவன் அந்த பாதாள லோகத்தோட ராஜா. அப்போ அந்த மீன் பிடிக்கும்போது ரொம்ப கனமாக இருந்தது, ரொம்ப ஹெவியாக இருந்தது அந்த மீன். அதை பிடிச்சி, என்னடா இவ்வளோ ஹெவியாக இருக்கே இந்த மீன்னு சொல்லி அதை திறந்து பார்த்தா அதோடய வயத்தில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்த்தோன்னா, அந்த குழந்தை பார்க்குறதுக்கான ரொம்ப பிரகாசமாக இருக்குது, ரொம்ப ஜொலிப்பாக, ரொம்ப திடகாத்திரமாக இருக்குது. அந்த குழந்தைய பிடிச்சி அந்த குழந்தைய அவனே வளர்த்தான். அந்த குழந்தை, இந்த மகர மீன்லேருந்து பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு பேர் மகரத்வஜன் அப்படின்னே வச்சான். அவன் பெரிய சக்திசாலியானான். அதனால் அந்த மகிர் அவனை என்ன பண்ணான்னா, அவனே சேனாதிபதியாக அந்த அவனோட நாட்டுக்கு அவனே சேனாதிபதியாக சொல்லி வச்சான். இப்படி வச்சதுக்கு அப்புறமா ராவணனோட கதையில், ராவணனோட பையனான இந்திரஜித் செத்து போனதுக்கப்புறம் ராவணனோட தம்பி தான் யார், இந்த மகிர் ராவணன். இந்த மகிர் ராவணனை கூப்பிட்டு,
ராமலக்ஷ்மணால் நீ எப்படியானு கொன்னுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, இந்த மகிர் ராவணனுக்கு ஒரு பவர் இருக்குது, என்னென்னா அவன் யார் மாதிரி வேணாலும் அவன் மாறலாம். அப்போ ஹனுமார் என்ன பண்ணார், அவரோட வாளால் பெரிய ஒரு ரூம் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே தான் ராமலக்ஷ்மணால் தூங்கின்னுருப்பா. அதேனோ யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை காவா காக்கிறதுக்காக சோல்ஜர்ஸ் மாதிரி யார் வருவா அப்படின்னா விபீஷணன் இப்படி சுற்றி வருவார். அதை ராவணனோட தம்பி ராமர் இருந்தார், இப்படி சுற்றி வருவார். சுற்றி வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு உள்ளே போய் பார்ப்பார் ராமர் இருக்காரா அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படி சுற்றி வந்துன்றிருப்பார். அப்படி விபீஷணன் இப்படி சுற்றி வர்றதுக்காக அந்த பக்கம் போகும்போது இந்த மகிர் ராவணன் விபீஷணன் மாதிரி உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்து என்ன பண்ணினா, ராம லக்ஷ்மணால் மேஜிக் போட்டு அவளை சின்னதாக ஒரு பி மாதிரி ஒரு ஈ மாதிரி பண்ணி மடியில் வச்சு கட்டினு பறந்து போயிட்டான். அப்புறமா அந்த விபீஷணன் வந்தான், இப்போ தானே போனேன் அனுமார் கேட்டார், இப்போ தானே போய் பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்னோடனே அவருக்கு டவுட் வந்துடுத்து, ஆஹா இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் உடனே போகிறார். அந்த மகிர் ராவணன் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த நாள் வந்து ராமன் லக்ஷ்மணால் உமாச்சிக்கு பலி கொடுக்க போகிறான், அவளை கொல்ல போகிறான் அவளை அப்படின்னு சொல்லி போயிட்டாகும். அப்படி போனதுனால ஹனுமார் உடனே போனார் அவனை போய் பார்த்து அவனை எப்படியான அவனை சம்மாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவனோட பேலஸ்குள்ளே போப்பறார். அங்கே வாசலில் இந்த மகர துவஜன் நிற்கிறான். நின்னா நான் உள்ளே போகணுங்கிறார், விடமாட்டேங்கிறான். அவன் ரெண்டு பேரும் சண்டை போடுறா. ஹனுமாரும் அப்படி சண்டை போடுறார், ஹனுமாரோட குழந்தையிலையாகவும் அவனுக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது, அவனும் நல்லா சண்டை போடுறான். சண்டை போட்டதுக்கப்புறமா ஹனுமார் கேட்குற, நீ யார் அப்படின்னு கேட்குற, உன்னோட அப்பா யாருன்னு சொல்லி கேட்குறேன். அப்போ தான் சொல்கிறான், என்னோடய அம்மா வந்து மகரா, நான் வந்து மீன்லேருந்து பிறந்தேன், என்னோடய அப்பா வந்து ஹனுமார் அப்படின்னு சொன்னேன். ஹனுமாருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அது இவன் என்னோடய குழந்தைங்கிறான், நான் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லி ஹனுமார் நினச்சி பார்க்குறார். அவரோட மனசில் நினச்சி பார்க்குறார் என்ன நடந்ததுங்கிறது. அப்புறம் தான் தெரியறது, அந்த வேர்வையிலேருந்து பிறந்தவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹனுமார் சொல்கிறார், நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த மகரத்வஜன் ஹனுமார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறமா ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்ன இத்தனை நாளாக வளர்த்தவன் வந்து அந்த மகிர் ராவணன் தான், நான் வந்து இன்றைக்கி உங்களை உள்ளே விட்டேன்னா அவன் வந்து என்னை ரொம்ப சந்தேகப்படுவான், அதனால் நான் அப்படி நிற்கிறேன்னா உங்களோட கதையினால் ஓங்கி என் நெஞ்சில் அடிங்கோ, நான் மயக்கம் போட்டு விழுந்துடுவேன், அப்புறமா நீங்கள் போய் காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஹனுமாரும் அவரோட நெஞ்சில் அடிக்கிறார். அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் இந்த மகரத்வஜன். அப்புறமா அவன் உள்ளே போனேன்னா இந்த மகிர் ராவணனை கொல்லணுன்னா எப்படி இருக்குன்னா, அவனோட உயிர் வந்து அஞ்சு விளக்கில் இருக்குது. எப்படி சுவாமிக்கு நம்ம விளக்கேற்றி வைக்கிறோமே, அஞ்சு விளக்கும் அஞ்சு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்குது. அந்த அஞ்சு விளக்கும் ஒரே சமயத்தில் அணைக்கணும், அணைக்கணும்னா ஆஃப் பண்ணணும், அந்த விளக்கை ஊதி அணைக்கணும். ஒரு டைரக்ஷனில் இப்படி ஊதினேன்னா என்ன பண்ணும், அந்த விளக்கு மட்டும்தான் அணையும், எல்லா சைடு விளக்கும் எப்படி அணையும் அப்படின்னு சொல்லி ஹனுமார் வந்து அவரோட ஞான திருஷ்டியில் யோசித்து அவர் என்ன பண்ணார்னா, அஞ்சு முகத்தை வர வச்சிருந்தார். பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு பேர். இந்த பக்கத்துக்காக விளக்குக்காக ஒரு முகம், இந்த பக்கத்துக்காக ஒரு முகம், இப்படி அஞ்சு பக்கமும் அவர் ஒவ்வொரு பக்கமும் முகம் வாய் கரெக்டாக இருந்தது. அஞ்சு அந்த ஒரே சமயத்தில் ஊதினார், அஞ்சு விளக்கும் வெவ்வேறு திசையில் இருந்த டைரக்ஷனில் இருந்ததும் அணைஞ்சிடுத்து. அணைஞ்சதுக்கப்புறமா அந்த ஆமாம் சேம் டைமிங்கில் அந்த மகிர் ராவணனுக்கு சக்தி குறைஞ்சது. சக்தி குறைஞ்சதுக்கப்புறமா ஹனுமார் ராவணனை சம்ஹாரம் பண்ணினார். ராமலக்ஷ்மணனை மீட்டுண்டு வந்தார் இப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ராவணனை சம்ஹாரம் பண்ணதுக்கப்புறமா ராமர் வந்து இந்த மகரத்வஜனியே வந்து அந்த பாதாள லோகத்துக்கு ராஜாவாக்கினார் அப்படிங்கிற கதை ராமாயணத்தில் வர்றது. இப்படி வந்து திரேதாயுகத்தில் இந்த மீனோட கதையான உள்ளது, இந்த மத்ஸ்யாவதாரத்தோட கண்டினியூவேஷன் மாதிரி இல்லாமல் இந்த மீனோட கதை வந்து இந்த திரேதாயுகத்தில் வர்றது அப்படிங்கிற கதையை பற்றி இன்றைக்கி பார்த்தோம். சுவாமியே